எதிர்கட்சி தலைவர்களோட மொபைல் ஃபோனை வந்து மோடி அரசு ஒட்டி கேட்குறாங்க அப்படின்னு இப்போது ராகுல் காந்தி அவர்கள் வந்து சின்ன பிள்ளை மாதிரி இப்போது பேசியிருக்காரு. நாங்கள் என்ன என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்னு இப்போ நோட்டம் விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. இது வந்து ஒரு திருடர் செய்யக்கூடிய ஒரு வேலை மாதிரி இது இருக்குது. நேர்மையான ஒரு மனிதர்கள் இதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு எப்பவும் போல் அவர் பேசுகிற அதே பாஷையில் வந்து அவர் பேசியிருக்காரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீ செய்யும் செயல்கள் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி இவர் பண்ணுறது எல்லாமே பைத்தியகரமத்தனமாகத்தான் முடியும் அப்படிங்கிறது நம்ம பல நேரங்களில் பார்த்துருக்குறோம். பெகாசிஸ் மால்வேர் அப்படிங்கிற ஒரு வைரஸை வச்சு, அது ஒரு ஸ்பை சாஃப்ட்வேரை வச்சு இவர்களை உளவு பார்க்கிறார்கள். இவங்களுடைய மொபைல்லாம் வந்து என்ன வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் இந்த மோடி அரசு வந்து இஸ்ரேல்கிட்டேருந்து அந்த ஸ்பை வேரை வாங்கி இவங்களையெல்லாம் உளவு பார்க்கறதுன்னு முதல்ல சொன்னாங்க. மத்திய அரசு உடனடியாக கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனது. மத்திய அரசு, நாங்கள் அந்த விசாரணைக்கெல்லாம் தயார் இருக்கோம், நீங்கள் அமைக்கக்கூடிய அந்த குழு மூலமே விசாரணை நடத்திட்டோம் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு மானிட்டர்டு அந்த குழு நடந்தது. அதில் வந்து உங்களுடைய கேட்கெட்ஸ் எல்லாம் கொடுங்க, நீ என்ன வாட்ஸ்அப், நீ உங்கள் மொபைல்லாம் கொடுங்க, என்ன தான் அவங்க ஸ்பை பண்ணியிருக்காங்கன்னு தெரியும்ல, உங்கள் இதில் என்ன மால் வைரஸ் வந்திருக்குது, அந்த பெகாசிஸ் வைரஸ் என்ன வந்திருக்கு பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ இவர் தன்னுடைய கேட்கெட்டை ஒப்படைக்க மாட்டேன் அப்படின்னு கோர்ட்டில் சொன்னவர் தான் இந்த ராகுல் காந்தி. இப்போ என்ன சொல்ல, என்னுடைய மொபைல் எடுத்துக்கோங்க, நீங்கள் என்ன வேணாலும் செக் பண்ணிக்கங்கன்னு இப்போ சொல்கிறார். உண்மையிலேயே நாங்கள் விசாரணை பண்ணுறோம், கொடுங்கன்னு கேட்டால் அப்போ கொடுக்க மாட்டார். இவர் யார்கிட்ட என்ன மெசேஜ்லாம் அனுப்புகிறாரு என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. என்ன வீடியோ பார்க்குறாரு, என்ன வீடியோ இவர் ஃபார்வர்ட் பண்ணுறாருலாம் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இவர் கொடுக்க மாட்டாரா இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த குற்றச்சாட்டை சொன்ன உடனே, அதாவது என்ன இவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா, ஏ ஸ்டேட் ஸ்பான்சர்டு அட்டாக்கர் உங்களுடைய ரிமோட்லி தே கேன் மானிட்டர் ஒரு ஆல்டர் ஒரு அந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் அவங்க மொபைலில் அப்படின்னு ஒரு அலர்ட் மெசேஜ் வந்ததாம். பாருங்கள் பாருங்கள், இது இப்படி எங்களுக்கு வந்திருக்குன்னா இந்த அரசு தானே எங்களை வந்து ஸ்பை பண்ணியிருக்கணும், நாங்கள் நோட்டை உளவு பார்த்துருக்கணும் அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு வந்த உடனேயே அந்த ஐடி மினிஸ்டராக இருக்கட்டும், பிறகு அமைச்சர் வைஷ்ணவ் உடனே சொல்லிட்டாரு, நாங்கள் இந்த முழு விசாரணை, நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லிட்டீங்க, இந்த விசாரணை கடைசி வரைக்கும் போகட்டும், உண்மை வெளிக்கொண்டு வரும். உங்களுக்கு எங்கே அந்த அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, ஆப்பிள் ஆப்பிள் நிறுவனத்துக்கிட்டையும் சொல்லி நீங்கள் எங்களுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்கள், இந்த விசாரணையே நாங்கள் அது என்ன தீர்வு வருதோ அதை வந்து நாங்கள் சொல்கிறோம், இந்த விசாரணை முடிவு என்ன வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. இதை சொன்ன மத்திய அரசு சொன்ன உடனே ஆப்பிள் நிறுவனம் என்ன சொல்லியிருக்கு, இப்பொழுது நாங்கள் புதுசாக ஒரு மாடல் பண்ணியிருக்கிறோம், இந்த சாஃப்ட்வேரில் நாங்கள் எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறோம், ஏதாவது ஒரு சின்ன ஹேக்கிங் மாதிரி நடந்தால் கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும்னு. இந்த நோட்டிஃபிகேஷன் பெரும்பாலான நேரங்களிலே இது ஃபால்ஸாக இருக்கிறது, தவறுதலாக இருக்கிறது. அதில் வரக்கூடிய எல்லா நாங்கள் அனுப்பக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லா நேரங்களிலும் சரியாக இருப்பதில்லை. இன்னும் சொல்லப்போனால் இதே போன்ற நோட்டிஃபிகேஷனை 150 நாடுகளுக்கும் நாங்கள் இதே மாதிரி மொபைலுக்கு அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு ராகுல் காந்தி என்ன நினச்சிட்டார், இது ஒரு பெரிய சாணக்கியத்தனமாக பெரிய அரசியல் காயில் நகர்த்துகள்லாம் பண்ணுறாரு, இதை வந்து மோடி அரசு அப்படியே கண்டுபிடிச்சி அதற்கு தகுந்தது மாதிரி பாஜக செயல்படுறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணுறாரு. இன்னும் ஒரு ஸ்டெப்பு போயிட்டு இதன் மூலமே அவர் தோல்வி அடைந்து விடுவோம்னு இன்னும் மோடி முடிவு செய்து விட்டார், அந்த தோல்வி பயத்தினால தான் இதை செய்ய அப்படிங்கிறது மாதிரி ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். அதே முக ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்கிறார். இப்போ முக ஸ்டாலினுக்கும் ராகுலுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் துண்டு சீட்டை பார்க்காம தற்காப்பத்துக்கான உளருவார், இவர் துண்டு சீட்டை படித்து பார்த்து படித்து விட்டே தற்காப்பத்துக்கான உளரக்கூடியவர்கள் தான். ஆகவே மத்திய அரசு மிக தெளிவாக இருக்கிறது, இவர் ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் ரஃபேல் ஊழல் குறித்து ஒரு பாராளுமன்றத்தில் ஆச்சா ஊச்சான்னாரு, கடைசியில் என்ன முடிவானதுன்னு தெரியும். நான் சொன்னது மாதிரி பெகாசிஸ் பற்றி பேசினார், என்ன ஆனதுன்னு சொன்னேன். இப்பொழுது இந்த குற்றச்சாட்டை சொல்லு, இந்த தேர்தல் வரும்பொழுது இவர் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை ஒன்று சொல்லுவார், ஆனால் அது செல்ஃப் எடுக்காது அப்படிங்கிறத பல முறை பார்த்துருக்குறோம். அதில் இன்னும் சொல்லும் பொழுது, நான் இவ்வளவு நாள் நினச்சிருந்தேன் நம்பர் 1 மோடி, நம்பர் 2 அதானி, நம்பர் 3 அமித்ஷான்னு நினச்சேன்,
ஆனால் நாங்கள் எப்பொழுதெல்லாம் அதானியை குறித்து நான் கேள்வி கேட்கிறேனோ உடனே என் மீது தாக்குதல் நடக்கிறது. இது போன்ற உளவுலாம் செய்கிறாங்க. அதனால் நான் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, நம்பர் ஒன்ங்கிறது அதானி, நம்பர் டூ பிரைம் மினிஸ்டர், அதற்கு பிறகுதான் மற்றவங்கெல்லாம் அப்படின்னு ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்ததாகவும் சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி அப்பப்போ சீரியஸான நேரத்தில் சீரியஸான காமெடியை பண்ணக்கூடியவர், அப்படித்தான் இந்த காமெடியாக முடிக்கிறது. ஆனால் இதை வந்து விடக்கூடாது மத்திய அரசு. இதை வந்து முழு விசாரணை பண்ணி இந்த பொய்யான குற்றச்சாட்டை சொன்ன ராகுல் காந்திக்கு ஒரு தண்டனை, ஏற்கனவே ஒரு பார்லிமெண்ட் எம்பி வயநாடு தொகுதியிலேருந்து கொஞ்சம் நாளைக்கு அவர் வந்து எம்பியிலேருந்து நீக்கியிருந்தாங்க இல்லையா, அதுபோல் இதுலேயும் ஒரு தவறான செய்தி அவர் சொல்லியிருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.